வணக்கம், முத்துநகர் மீனவன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கெழுதி மீனை பிடிச்சி அதை பயன்படுத்தி என்னென்னா பண்டார் மீன் பிடிக்கிறதான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, அதில் வந்து ஒரு மூணு பண்டார் மீனை வந்து இந்த அண்ணன் பிடிச்சிருப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு காட்டலை, அதனால தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க அப்படின்னா, வந்து இந்த அண்ணன் வந்து ஒரு 2 மணிக்கு போல் வந்துருவாங்க. 2 மணி 3 மணிக்கு வந்து அந்த போட்டில் உட்காந்து, ஃபைபர் போட்டில் உட்காந்து கரகரமாக உள்ள கெழுதை பிடிப்பாங்க. கெழுதை பிடிச்சி அந்த கெழுதி மீனை தான் வந்து உயிரோட ஓட விட்டு பண்டார் மீன் பிடிப்பாங்க. இப்போ அந்த அண்ணன் வந்து ஒரு 5 தூண்டி கனெக்ட் பண்ணி வந்து ஒரு 5 கெழுதி மீன் பிடிச்சிட்டு கிளம்பிடுவாங்க, கள்ளுக்கிட்ட கிளம்பிடுவாங்க. இப்போ வந்து ஒரு 3 மீன் மாட்டியிருக்கு. இந்த அண்ணன் போன வாரம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து முயல் தீவில் வந்து இந்த லைட் அடித்து வந்து நண்டு பிடிச்சிருக்காங்க. நண்டு பிடிச்சி மட்டுமே 3000 ரூபாய்க்கிட்ட, ஒரு நாள்லேயே 3000 ரூபா உழைச்சிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா போன வாரம் மட்டுமே 9000 கிட்ட வந்து தூண்டியில் வந்து மீனை பிடிச்சி வந்து விற்றுருக்காங்க. அந்தளவுக்கு இந்த தூண்டி தொழில் வந்து நல்ல இதாக இருக்குது. இப்போ இந்த அண்ணனுக்கு வந்து கெழுது மாட்டியிருக்கு. ஆனால் கெழுது என்னாச்சு அப்படின்னா வந்து இறையை வந்து உள்ள முழுங்கிருச்சு. முழுங்கும்போது பார்த்து அடக்கணும். நம்மளுக்கு இறையை கடிக்கும் போது என்னென்னா வாயில் தான் நம்மளுக்கு தூண்டி வந்து கொழுவும், ஆனால் உள்ளே வந்து இற போயிருச்சு. இப்போ எடுக்கும்போது அந்த எப்படி எடுக்கிறாங்கன்னு பாருங்கள். ஆனால் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து உள்ளே வந்து அந்த கெழுது வந்து தூண்டி இழுக்கும்போது அந்த உள்ளே ஏதாச்சும் புண்ணாயிட்டு அப்படின்னா, ரத்தம் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து நம்ம குடத்தில் போட்டோம் அப்படின்னா வந்து அது வந்து உயிரோடய இருக்காது. இந்த கெழுது மீன் பிடிச்சோன்னு என்ன செய்வாங்க அப்படின்னா வந்து அந்த உள்ள ஒரு 3 முள் இருக்கும், அந்த முள்ளை வந்து உடச்சிடணும். இல்லை அப்படின்னா நம்ம தூண்டி போட்டு பிடிக்கும்போது என்னென்னா எடுக்கும்போது துள்ளும்போது நம்ம கையில் குத்துச்சு அப்படின்னா அன்றைக்கி நம்ம தூண்டி போட முடியாது, ரொம்ப வேதனையாக இருக்கும். அதனால தான் அந்த 3 முள்ளையும் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா வந்து உடச்சி போடுறாங்க. இதை விட சுங்காங்கெழுதுன்னு ஒரு மீன் இருக்கும், அதை விட வந்து நம்மளுக்கு ரொம்ப கடுக்கும். இதுனா கூட நம்ம தாங்கிக்கிறலாம். இந்த மாதிரி தான் மீனை பிடிக்கணும். இந்த மீனை ஆனால் ரத்தம் வந்துருச்சு. ரத்தம் வந்தனால என்னென்னா நம்ம குடத்தில் போட்டோம்னா கொண்டு போகிறக்குள்ளேயுமே செத்துடும், அதனால் விட்டோம். நம்மளுக்கு எல்லா கெழுதுமே வந்து பெரிய சைஸ் கெழுதாக வருது. நம்ம சைஸை பொறுத்தா வந்து நம்மளுக்கு மீன் வந்து மாட்டும். சின்ன சைஸ் போட்டோம் அப்படின்னா அந்த மீனை கடிக்கத்தக்கிற மாதிரி உள்ள மீன் தான் நம்மளுக்கு மாட்டும். பெரிய கெழுது போட்டோம்னா நம்மளுக்கு 2 கிலோ சைஸு 3 கிலோ சைஸு வந்து இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து மாட்டிடும். அடுத்த ஒரு கெழுது மாட்டிருச்சு. இதனால் பெரிய கெழுது தான். இதெல்லாம் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 2 கிலோ சைஸ் வந்து மீன் வந்து மாட்டும். ஆனால் என்ன அப்படின்னா பெரிய கழுது பிடிக்கும்போது என்னென்னா டக்குனு வந்து சோர்ந்து போயிடும். சின்ன கழுது வந்தால் கொஞ்சம் வந்து சுறுசுறுப்பாக இருக்கும். பெரிய கழுதாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம போட்டு குடத்தில் போட்டு தூண்டியில் கொளுக்கி போட்டோம்னு வச்சுக்கலாம், ரொம்ப நேரம் வந்து அது வந்து உயிரோடு இருக்காது. சின்ன கழுது வந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் உயிரோடு கிடக்கும். முள்ள உடச்சாச்சு, மீன் பிடிச்சாச்சு. ஒரு 5 மீன் பிடிச்சிருக்கிறோம். தூண்டில் வந்து போட்டு வந்து கல்லில் கட்டி விட வேண்டியதான். எப்போவுமே இந்த மாதிரி தூண்டி தொழில் போகிறவங்க வந்து ஒரு குடை ஒன்று வச்சுருப்பாங்க. இவங்க வந்து என்னென்னா கெளுத்தி மீன் பிடிக்காங்களா, இதே மாதிரி வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா வந்து இறால் வலை விட்டு அந்த வெள்ளை இறால் பிடிச்சி அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, இந்த கொடுவா மீன் வந்து பிடிப்பாங்க. ஆனால் இந்த அண்ணன் வந்து என்னென்னா ரால்லாம் பிடிச்சி வந்து குழுவெல்லாம் பிடிக்க மாட்டாங்க. இந்த அண்ணன் வந்து கெழுது பிடிச்சி வந்து பண்டாரி ஆரம்பத்துலேருந்து எனக்கு தெரிஞ்சு இந்த அண்ணன் வந்து ஒரு 20 வருஷமாக வந்து தூண்டி போடுறாங்க. அப்போ வந்து இந்த கல் கிடையாது. அப்போ இந்த கல் போட்டு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 15 வருஷம் இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து முயல் தீவில் வந்து இந்த தூண்டி போடுவாங்க. இப்போ வந்து முயல் தீவில் அவ்வளோ போகிறதில்ல, ஏன்னா வீட்டு பக்கமாகவே இந்த அண்ணனுக்கு வந்து இந்த கல் இருக்கிறனால இங்கேயே வந்து அந்த பண்டாரி மீனை பிடிச்சிடுறாங்க. 5 மீனில் வந்து மொதல் மீனை வந்து இந்த அண்ணன் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா வந்து கடலில் இழக்கிறாங்க. இந்த கம்பு வந்து இப்போ சொறிய வச்சுட்டு நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா அடுத்து ஒரு 4 மீன் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த 4 மீனுமே வந்து தூண்டி குலுகி கல்லில் கெட்டி விட்டு வந்துடும். இந்த கம்பு பிடிச்சி தான் அந்த அண்ணன் வந்து இப்போ வந்து நடப்பாங்க, நடந்து போய்கிட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துலையும் வந்து மீன் இருந்துச்சு அப்படின்னா வந்து அந்த மீனை வந்து கடிக்கிறக்காண்டி உள்ளேருந்து வரும். இப்போ நம்ம அதில் 4 மீனையும் மாட்டி ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த பொந்து பக்கத்தில் உள்ள பொந்துகள் இதில் உள்ள மீன்கள் அதை பார்த்துச்சு அப்படின்னா வந்து அந்த மீனை கடிக்கும். முதல் தூண்டியாக ஒரு மீனை உள்ளே போட்டாச்சு. உள்ளே போட்டு இப்போ என்னென்னா அந்த அண்ணன் கம்பை சொருகிறாங்க பாருங்கள். அடுத்து 2 மீன் எடுத்து நாங்கள் வந்து தூண்டி போக போகிறோம். இந்த தூண்டி வந்து நம்பர் கேட்டிருந்தாங்க. நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அப்படினா தூண்டி வந்து 12 நம்பரு. நம்ம சின்ன தூண்டி பார்த்திங்க அப்படின்னா வந்து கெழுது தூண்டின்னு கேட்டாலே வந்து தந்துடுவாங்க. நிறைய தூண்டி வச்சுருப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த அண்ணன் வந்து ஒரு 20-30 தூண்டிகிட்ட வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த தூண்டி வந்து அந்த கல்லுக்கிட்ட போகிறனால என்ன ஆகுனா வந்து இந்த கல்லில் கொளிக்கிட்டு அப்படின்னா நம்மளால் இழுக்கும்போது தூண்டி வந்து நெளிஞ்சிரும்.
தண்ணி வந்து கொஞ்சம் கலக்காக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து பண்டார மீன்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக மாட்டோம். இதே வந்து பாறை மீன்கள் இந்த மாதிரி மீன்கள் நம்ம பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து அந்த ராலில் பிடிப்பாங்கள்ல அவங்களாம் பிடிக்கும்போது என்னென்னா தண்ணி கொஞ்சம் தெளிவாக இருந்தால் தான் அதில் மாட்டோம். இதெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் கலக்காக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து பண்டார மீன் நல்லா மாட்டோம். ரெண்டாவது தூண்டியில் வந்து இந்த அண்ணன் வந்து கொலுக்கி வந்து போடுறாங்க, வந்து கல்லில் கட்டி வச்சுருவாங்க. அவங்களுக்கு தெரியும் எந்தெந்த இடத்துல நம்ம வந்து எந்தெந்த மீனை போட்டிருக்கோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஒரு மீனை ஓட விட்டாங்க, கல்லில் கட்டுவாங்க. பக்கத்தில் ஏதாச்சும் கயிறு இருந்துச்சு அப்படின்னா வந்து அந்த கயிறில் கட்டிடுவாங்க. கொஞ்சம் விலங்கு போக போக தான் வந்து இதில் வந்து நல்ல பெரிய பெரிய சைஸாக மாட்டோம். கரவரமாக நம்மளுக்கு இந்த தூண்டி வந்து கொஞ்சம் கரவரமாக போடுறோம், அதனால் கொஞ்சம் சின்ன கழுதை போட்டு நம்ம போடுறோம். இந்த கரவரத்தில் போடும்போது ஒரு அரை கிலோ சைஸ் இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து மீன் மாட்டோம். இதுக்கு முன்னாடி போட்ட பதிவு வச்சு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இது எந்த இடம்னு கேட்டிருந்தாங்க. இது எந்த இடம் பார்த்தீங்கன்னா திரேஸ்புரம் வடக்கு விவேகானந்தர் நகர் அந்த ஏரியாவில் தான் வந்து இந்த கல் தூண்டில் கல் இருக்குது. நீங்கள் கேட்டாலே வந்து அங்கே சொல்லிடுவாங்க, தூண்டில் கல்லுக்கு எங்கே இருக்குன்னு கேட்டாலே வந்து அவங்க வந்து சொல்லிடுவாங்க, வழி சொல்லிடுவாங்க. வந்து ரெண்டு மீன் போட்டிருக்கு, அடுத்து ஒரு மூணாவது மீனுக்கு நாங்கள் வந்து கொஞ்சம் விலங்க தள்ளி போய் நாங்கள் வந்து போட போகிறோம். மீன்கள்லாம் வந்து குடத்தில் போடுறதுனால என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் சோர்வு அடையுது. பெருசு இல்லைண்ணே, கல்லோட நீளம் பார்த்திங்க அப்படின்னா வந்து 3/4 கிலோமீட்டருக்கு வந்து உள்ளே போட்டிருக்காங்க. புதுசாக வரவங்க வந்து கொஞ்சம் பார்த்து தான் வரணும் நம்மளுக்கு வந்து, ஏன் அப்படின்னா வந்து இந்த கல் வந்து வலிக்கிடும், அந்த சைடு இறங்கும் போது வலிக்கிடும். நம்ம வந்து 4 மீனையும் நம்மளுக்கு வந்து கொலுக்கி வந்து போட்டாச்சு. இப்போ மொதல் போட்ட மீனை வச்சு இந்த அண்ணன் நடந்துகிட்டு இருக்காங்க. இப்படி தான் நடந்து போய்கிட்டே இருக்கணும், கல் ஓரத்தில் நடந்து போய் கொஞ்சம் நிற்கணும். அப்புறம் இந்த மீன் நீந்தும் போது என்னென்னா உள்ள பண்டாரிகள் இருந்துச்சு அப்படின்னா வந்து அது கடிக்க வரும். நம்மளுக்கு வந்து செத்த சால மீனை போடும்போது நமக்கு என்னென்னா செப்பிலி மீன் அடிங்கிற ஒரு மீன், அப்புறம் பல்லூக்கன் இதெல்லாம் வந்து இங்கே கிடக்கும், அது வரும். நம்மளுக்கு கிட்டத்தட்ட இந்த மாதிரி இந்த அண்ணன் வந்து நடந்து ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ரெண்டு மணி நேரத்துலேயும் வந்து இந்த சைடில் மீன் கிடையாது. இந்த சைடில் வந்து இந்த அண்ணனுக்கு வந்து ஒரு வாரமாகவே மீன் இல்லை, ஆனால் இந்த சைடு தான் வந்து இந்த அண்ணனுக்கு வந்து மீன் கிடச்சிட்டு இருந்தது. ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா வந்து இங்கே வந்து நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமனால என்ன ஆச்சுன்னா இந்த இடத்துல வந்து வலை வந்து நிறைய பேர் விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த போயா திருத்தி பார்த்திங்கன்னா அந்த பொடி போயாவாக அந்த சைடு ஃபுல்லாகவே எண்டு வர விட்டுருக்காங்க. ஒரு 4 பேர்கிட்ட வந்து வலை விட்டுருக்காங்க. இப்போ நம்ம வந்து போட்ட மீன்களை வந்து எடுத்து பார்க்குறோம். இதில் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த மீன் வந்து இந்த தூண்டி வந்து நல்லா வந்து சொருவிருச்சு. தூண்டி சொருனால என்ன ஆச்சு அப்படின்னா நம்மளால் எடுக்க முடியல, அந்த தூண்டியை கல்லுக்குள்ளே போய் உள்ளே சொருகிறோம். விட்டுட்டோம் நாங்கள் தூண்டி அப்படியே விட்டுட்டோம், வர மாட்டேங்குது. அடுத்த மீன் நாங்கள் போய் பார்க்குறோம். இதுலேயும் நம்மளுக்கு வந்து மீன் வந்து மாட்டலை. மீன் வந்து என்ன ஆச்சுன்னா சோறு உடஞ்சிருச்சு. இதில் வந்து நம்ம செத்த மீனுக்கு வந்து ஒரு சில நேரத்தில் மாட்டோம். அடுத்து ஒரு நேரத்தில் போய் பார்க்குறோம். மீன் மாட்டலை. எதனால் மீன் மாட்டல அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன ஆச்சு அப்படின்னா வந்து இந்த கல் ஓரத்தில் வந்து வலை விட்டுருந்தாங்கல்ல, இந்த கல் ஓரத்தில் வலை விட்டுருந்தாங்க அப்படின்னா வந்து மீன்கள் வந்து நம்மளை தூண்டியில் வந்து மாட்டாது. நம்ம அன்றைக்கி வீடியோ பதிவு பண்ணும்போது கல் ஓரத்தில் வந்து வலை விடலை, அந்த வலை விடாமல் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து தூண்டியில் வந்து மீன்கள் வந்து நிறையப்படும். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அவங்க நிறைய பேர் வந்து என்னென்னா அந்த வீட்டு குழம்பு கண்டி நினச்சிடறாங்கன்னா அந்த கல் ஓரங்களில் வந்து அந்த வலையை விட்டுருக்காங்க. கல் கொஞ்சம் நவுட்டி விட்ருந்தாங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து தூண்டி போட வசமாக இருந்திருக்கும். ஆனால் வந்து கல் அருகலே வந்து அவங்க வந்து வலை போட்டிருக்கனால நம்ம தூண்டியில் வந்து அவ்வளோவா மாட்டாது.
நம்மளுக்கு இன்றைக்கி வந்து ஒரு மீனுமே கிடைக்கல. என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா அந்த வலை தான் காரணம். அந்த வலை சைடு தான் வந்து நம்மளுக்கு வந்து மீன் வந்து இந்த அண்ணன் வந்து தொடர்ந்து பிடிச்சிட்டே இருந்தாங்க. இப்போ வந்து இந்த வலை விட்டவங்க வந்து ஒருத்தவங்க வந்து அந்த வலையை வந்து எடுத்து மீன் எதுவும் வந்திருக்கான்னு பார்க்குறாங்க. பார்த்துட்டு மறுபடியும் அதே இடத்துல வந்து வலையை விட்டுறாங்க. அவங்க பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் வந்து அந்த இடத்துல வலை விட்டுருக்காங்க. நம்மளால் மீன் கிடைக்கல இன்றைக்கி. இந்த மாதிரி வந்து அமையும் இந்த அண்ணனுக்கு. ஒரு நாள் வந்து மீன் கிடைக்காமே அமையும், ஒரு நாள் நல்லா வந்து பார்த்திங்கன்னா வந்து 3000 ரூபா 4000 ரூபாய்க்குமே வந்து இந்த அண்ணன் மீன் பிடிப்பாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.